அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 10, தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பக்கம் 340 முதல் 348 வரை. தேவ கிருபையினால் தேவ கிருபையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது தெளிந்த சிந்தையுள்ள ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்கிறான். இதனால் எல்லா வழிகளிலும் உலகிலுள்ள மற்றெல்லாரிலும் அனுகூலமான பயனை பெறுகிறான். தெளிந்த சிந்தையுள்ளவனிடத்தில் ஞானமுள்ள ஆவி தங்கும். இப்படிப்பட்ட ஆவியுடையவன் மற்றவர்களை காட்டிலும் உலகின் ஜீவியம், சொத்து, புகழ், சமூக அந்தஸ்து ஆகியவற்றை பற்றி தெளிந்த பகுத்தறிவின் ஞானமுள்ளவனாவான். இந்த புதிய ஞான நிலையை அடைந்ததினாலே மற்றவர்கள் காணக்கூடாதவற்றை காணக்கூடிய தெளிவு இவனிடம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்ட இவனுடைய மனம் உலக ஆஸ்திகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து குவிந்திருந்தாலும் தான் மரணம் அடையும் போது ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை பகுத்தறிந்து புகழ் என்பது கடந்தோடுகிற உள்ளே ஒன்றுமில்லாத ஒரு பொருள், வேகமாக சுழல்கிற உலக வாழ்க்கையில் புகழும் மரணமடையும், எல்லோராலும் மறக்கப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள். சமூகமே ஆழமற்ற திடமற்றதாக உள்ளது. இதனுடைய தொழில்களோ ஒருவரையொருவர் மதிப்பீடு செய்வதோ யதார்த்தமுடையதல்ல. மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போல இருக்கிறது. அது மரணத்தோடு முடிவடைகிறது. இல்லாவிடில் பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது அவனும் வீழ்ச்சி அடைகிறான் என்பதை அறிவார்கள். உலக மொழியின்படி பார்த்தோமேயானால் உலக பிரகாரமாக சொத்து, சந்தோஷம் இவை எல்லாவற்றிற்காக மனிதன் எடுக்கும் முயற்சி வீணிலும் வீண் என்பது உலக பழமொழிகளிலே கூட விளங்கி கூறுவர். உலகத்திலுள்ள சராசரி ஆண் பெண்ணின் பார்வையில் கூட இவ்வுலக வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம் போலவும் அதனுடைய விளைவுகளோ திருப்தி அடையாததாகவும் இருக்கிறது. இதில் வெற்றி அடைபவர்கள் கூட கடைசியில் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமில்லை என்று கருதுகின்றனர். மறுபக்கத்தில் பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு மனுக்குலத்தை முழுவதும் அடிமைப்படுத்துகிற வஞ்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட மேன்மையான தெளிந்த சிந்தை கொடுக்கப்பட்டுள்ளது. தேவ பிள்ளைகளுக்கோ உன்னதமான நோக்கங்கள், உன்னதமான சந்தோஷங்கள், பரலோக ராஜ்ய சமூகத்தில் உன்னத அந்தஸ்து, பரலோக ஐஸ்வர்யமும், பரலோகத்திற்குரிய நித்திய ராஜ்யத்திற்குரிய பாக்கியமும் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியின் அருளால் உண்டாகும் மாபெரும் லட்சியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்திற்குரிய பரிசுத்த நோக்கம் ஆவியின் நற்கனிகளினாலும் கிருபையினாலும் உண்டாகி அன்பின் அடிப்படையிலே கிரியை செய்யும். இதற்கு நேர்மாறாக இந்த உலகத்தின் பேராசைகளுக்கோ சுயநலமே அடிப்படை. ஒரு ஆண் அல்லது பெண் இவ்வுலகத்திற்குரிய அழிந்து போகக்கூடிய வீணான பேராசை, பூமிக்குரிய அற்பமான நோக்கம் ஆகியவைகளில் வைத்த நம்பிக்கையை விட்டுவிட்டு பரத்துக்குரியவைகளில் நோக்கமாயிருந்து அவைகளையே தேடுகின்றவர்களுக்கு தற்கால ஜீவியத்தில் எந்த சந்தர்ப்பங்களிலும் நல்ல நிதானத்தை பயிற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் உலகத்துக்குரியவைகளை நோக்கும்போது அவைகளில் எந்த பிரியமோ நோக்கமோ இல்லாமல் காணப்படுவார்கள். இந்த உலகத்தில் அவன் இருந்து வாழ கடமைப்பட்டவன். ஆதலால் எல்லா மனிதருக்கும் முன்பாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் இந்த நோக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம். அளவு கடந்த இந்த உலகத்திற்குரிய பேராசையை எந்த அளவு கட்டுப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு மற்றவர் பொருள் மேல் வைக்கும் அளவு கடந்த பேராசை, அநியாயமாக அபகரித்தல், இதனால் வரக்கூடிய பெருமை, புகழ் ஆகியவற்றிலிருந்து அவன் விடுதலை பெற்று இதன் மூலம் நீதியை கற்றுக்கொண்டு எல்லாரிடமும் கருணையாய் நடக்க கற்றுக்கொள்கிறான். ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தில் ஒருவன் ஆரோக்கியமான திட மனதுடன் செயல்பட்டான் என்றால் அவன் மேன்மையான நிதானத்தை கொண்டிருப்பான். அவனுக்கு பூமிக்குரிய மாம்சத்திற்குரிய அழிவுக்குரிய சிந்தனை உண்டாகாது. அவன் மனம் பழுதாகாது. தெய்வீக வார்த்தையினால் கொடுக்கப்படுகிற திவ்ய அருமையான வாக்குத்தத்தங்களினாலே அவன் புதிய சிந்தை குணநலன்களை உடைய
புதிய படைப்பாகிறான். 2 பேதுரு 1:4 புதிதாக்கப்பட்ட சிந்தையை தேவனால் தேவ ஆவியின் மூலம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய புதிதாக்குதலின் காரணத்தினால் அவன் தெளிந்த புத்தியுடைய புதிய மனிதனாகிறான். அவன் எந்த அளவு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறானோ அந்த அளவு அவன் மனமும் சிந்தையும் ஆரோக்கியமுள்ளதாயிருக்கும். கர்த்தரை சிநேகிப்பதிலும் அவருடைய நீதியை தேடுவதிலும் அவன் எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அனலாகவும் விரைவாகவும் இருப்பான். தீவிரமற்றிருப்பவன் எவனோ அவன் குளிராகவும் மெதுவாகவும் தெளிந்த சிந்தையை பெறுவான். நம் போதகரும் குருவுமாய் இருக்கிற அவர் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் என்று மத்தேயு 16:26 வினவினார். ஒரு மனிதன் தெளிவான ஆரோக்கியமான சிந்தை உடையவனாயிருந்தால் அதற்கு ஈடாக இவ்வுலக ஆஸ்தி, புகழ், உன்னத பதவி ஆகிய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்கு நேர்மாறாக இந்த உலக ஆஸ்தி, புகழ், பதவி வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் திருப்தி அளிக்காதவைகளாகிய செல்வத்தை சேர்க்கவும் வீண் பெருமை, ஆடம்பரம், சமூக அந்தஸ்து, பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷங்கள் ஆகியவைகளுக்கெல்லாம் தங்களை வருத்தி கஷ்டப்படுகிறார்கள். தெளிந்த சிந்தையுடையவர்கள் யாவரும் தங்களுக்கு எதிர்கால வாழ்வு இல்லாவிடினும் இந்த பாவ சந்தோஷ வழியை பின்பற்றுவது ஞானமற்றது என்று உணர்வார்கள். தற்காலத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நன்கு அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கு ஆயத்தமாகி தாங்கள் தேடின இன்பம் தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்றெண்ணி விரக்தியால் மாண்டு போகிறார்கள். அவர்கள் தேடி வைத்த புகழ் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சிதறி போகும். அப்படியே சிதறி போகாவிட்டாலும் அது பிற்கால சந்ததிக்கு தெளிந்த சிந்தையில்லாமல் பண பேராசை பிடித்தவனுடைய கதி இதுதான் என்பதை பறைசாற்றும் ஞாபக சின்னமாக அமையும். இந்த உலகின் வாழ்க்கை நியாயத்தின்படி சரியான குறிக்கோளோ நோக்கமோ இல்லாமல் இருப்பதை அப்போஸ்தலராகிய பேதுரு 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்றார். தகுதியில்லாத பொருளுக்காக வீணாக உழைக்கிறது பாரம்பரிய செயல். மனிதர் தாங்கள் செய்வது சரியா தவறா என பகுத்தறியாமல் தங்கள் பெற்றோர் செய்வதையே தாங்களும் கடைபிடிக்க வேண்டுமென நினைக்கின்றனர். நாம் அந்த பாரம்பரியத்தின்படி நடவாமல் திரும்பியதற்கு காரணம் கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டதினால்தான் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். இந்த உலகத்தின் பாதை வீணிலும் வீணானது என்று தேவனுடைய கிருபையின் வார்த்தை மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தெளிந்த சிந்தையின் பாக்கியம் கிடைக்காததினாலும் மனுக்குள வீற்றுகினாலும் எல்லாரும் அந்த மாயையான பாதையிலேயே பின்தொடர்ந்து போகின்றனர். நம்மை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் மூலம் நாம் உடன்படிக்கை செய்து அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டதினால் நாம் இவைகளை கற்றுக்கொள்கிறோம். வேதாகமத்தின் வழியாக பரிசுத்த ஆவியின் பார்வையில் தற்கால ஜீவியத்தை நோக்கி பார்ப்போமேயானால் அந்த அழைப்பை கேட்டு பரிசை பார்க்கிற அனைவரும் அந்த பரிசை பெறுவதற்கு ஆயத்தப்படுகிற பள்ளியாக தோன்றலாம். யாருடைய கண்கள் வேதாகமத்தை உள்ளே ஊடுருவி காண திறந்திருக்கிறதோ அவர்கள் பெரும்பாலானவர்கள் செல்கின்ற பாதை ஞானமற்றது என்பதை புரிந்து கொள்ளுவர். பெரும்பாலானவர்கள் தங்கள் சுயநல நோக்கத்தை தடை பண்ணாமலும் தங்கள் விழுந்து போன சுபாவத்தின்படியே பாரம்பரியத்தை கைவிடாமலும் பல சந்தர்ப்பங்களில் நல்ல குணங்களை விட்டு தாங்கள் பிறந்த போது இருந்த நிலையில் இருந்ததை விட இன்னும் மோசமான சுபாவத்தை பின் சந்ததியாருக்கு விட்டு செல்லும் போது கெட்ட சுபாவத்தோடு கூட பின்வரும் சந்ததிக்கு அவர்களுக்கே உரிய பலவீனங்களும் சேர்ந்து கொள்கிறது. மறுபுறம் பார்ப்போமே ஆனால் தேவனுடைய வசனமும் அந்த வசனத்தின் பரிசுத்த ஆவியும் நம்மை இவ்வுலக பேராசைகள் நோக்கங்களை அடைய விடாமல் தடுக்கிறது. மேலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று எச்சரிக்கிறது 1 தீமோத்தேயு 6:10.
ஆவிக்கு எதிரடையான எல்லைக்கோடாகிய சோம்பேறித்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்து எல்லா மனிதருக்கும் முன்பாக நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வதோடல்லாமல் தன் வீட்டுக்கு வேண்டிய எந்த வருமானத்தையும் நேர்மையான வழியில் ஈட்ட போதிக்கிறது. வேத வசனங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று நமக்கு புத்திமதி கூறுகிறது. ரோமர் 12:11. உண்மையில் மதிப்பில்லாத உலக பொக்கிஷங்கள், ஆடம்பரங்கள், மற்றவர்கள் கேலி செய்து வாழ்கிற வாழ்க்கை ஆகிய இவற்றிலிருந்து கர்த்தரின் ஆவியை பெற்றவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தெளிவற்ற சிந்தனையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கர்த்தரின் ஆவியை பெற்றவர்கள் காக்கப்படுகின்றனர். எல்லா நல்ல சேவைகளையும் செய்ய பலமுள்ளவர்களாகும்படி புத்தி புகட்டுகிறது. இவர்களது நற்சேவை மனுக்குலம் முழுவதற்கும் உதவியாக இருப்பதால் தெய்வீக அங்கீகாரம் பெறுகிறது. இந்த சேவை கர்த்தர் தமக்கே செய்த சேவை என கருதப்படுவதால் நித்திய ஜீவனையும் ஏராளமான வெகுமதியையும் பெறுவார்கள். தற்காலத்தில் தெளிந்த புத்தியுள்ள ஆவி நற்குண ஐஸ்வர்யத்தையும் கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் அடைய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இந்த ஐஸ்வர்யத்தை பூச்சியாவது துருவாவது கெடுப்பதில்லை, ஆனால் நித்திய சந்தோஷத்தை தரும். தெளிந்த புத்தியுள்ள ஆவி தற்காலத்தை அசட்டை செய்துவிட்டு வருங்காலத்தில் வாழும்படி சொல்வதில்லை. எதிர்காலத்தை நினைவில் நிறுத்தி கொண்டு தற்காலத்தில் ஞானமாய் வாழும்படி செய்கிறது. தெளிந்த புத்தியுள்ள ஆவி செம்மையான குணநலன்களை பெற்றிட அகலமும் ஆழமுமான எல்லா வழிமுறைகளிலும் நடக்கிறது. தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உடையவர்களுக்கு அது அவர்களை பற்றிய சரியான கருத்தை காட்டுகிறது மட்டுமல்ல, தன்னை போல அழைக்கப்பட்டு பின்னர் விழுந்து போன நிலையிலிருந்து உடன் சகோதரர்களை பற்றின சரியான கருத்தை காட்டுகிறது. அதனால் ஒருவரில் ஒருவருக்கு கருணையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குகிறது. அவன் தன் உடலும் உள்ளமும் பாவ நிலையில் இருப்பதால் தனக்கே கிருபை சீர்திருத்தம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறான். முழு உலக மனுக்குலமும் பாவ நிலைமையில் இருப்பதால் முழு உலகத்திற்கும் கிருபையும் சீர்திருத்தமும் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறான். தனது மனதில் உள்ள குறைவுகள், சமத்துவமற்ற சிந்தனைகள் ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய கற்றுக்கொள்கிறான். அவன் இவ்வுலகின் அதிபதியாகிய சாத்தானால் குருடாக்கப்பட்டு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ள இயலாது இருக்கிறவர்களின் மீது பரிவு காட்டுகிறான். இயேசுவின் முகத்தில் தெய்வீக நன்மையின் மகிமையின் பிரகாசத்தை காணக்கூடாமல் இருக்கிறவர்கள் தங்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கவும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெறவும் உதவுவான். 2 கொரிந்தியர் 4:4. கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக தன்னுடைய சுவிகாரத்தின் பரிசுத்த ஆவியில் எந்த அளவுக்கு வளர்கிறானோ அந்த அளவுக்கு படிப்படியாக இன்னும் சாந்தம், இரக்கம், தாராள மனது, பரோபகார சிந்தை உடையவனாய் தேவ சுபாவம் உள்ளவனாக மாறுகிறான். இப்படிப்பட்ட கருணை காருண்யம் மிகுந்த குணநலன்கள் உண்டாகி இருந்து பெருகினால் அவனுடைய வெளி தோற்றத்தையோ நடவடிக்கையோ மட்டும் மாற்றாமல் அவனுடைய சிந்தனையையும் வார்த்தையையும் முற்றிலுமாக மாற்றுகிறது. அநாகரீகமான கள்ளங்கபடமுள்ள செயல்பாடுகளை அவன் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி அருவருக்கின்றது. இந்த அருவருப்பு நிறைந்த செயல்பாடுகளை எந்த அளவு தன் பகைவர்கள் நண்பர்கள் அயலாரிடத்தில் காட்டுகிறானோ அவர்களை பற்றிய அநீதியான சிந்தனை, இரக்கமற்ற செயல்பாடு ஆகியவை வெளிப்பட்டு பரிசுத்த ஆவிக்கு விரோதமான செயல்பாடாக அமையும். தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருவரிடத்தில் உண்டாயிருக்குமே ஆனால் அவர்கள் படிப்படியாக நல்ல கணவனாக, சிறந்த தந்தையாக, சிறந்த குமாரனாக, சிறந்த மனைவியாக, சிறந்த தாயாக, சிறந்த மகளாக மாறுவது உறுதியாகும். அதற்கு தற்போதைய சுயநல சிந்தனை, சொல் செயல்பாடுகள் ஆகியவற்றை யாவரும் நேசிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றி அமைத்ததே காரணம். தெளிந்த சிந்தையை பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், அன்பின் ஆவியை உடையவன் எந்த அளவுக்கு அந்த ஆவியை சுதந்திரித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னுடைய உரிமை சலுகையை பெரியதாக எண்ணாமல் மற்ற எல்லாருடைய உரிமை சலுகை இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து
அவர்களுடைய உணர்வுகளை போற்றி மதிக்க ஆரம்பித்து விடுவான். எல்லா விஷயத்திலும் முதலில் கடவுளுடைய சித்தத்தை முதன்மையாக நிறுத்தி அதற்கடுத்த நிலையில் கர்த்தரில் பிரியப்படுகிற தன்னோடு தொடர்பு கொள்கிற மற்றெல்லாருடைய நன்மைகளையும் விசேஷமாக தனது சொந்த குடும்பத்தாருடைய நன்மையையும் நாடுவான். இந்த விருப்பத்திற்கு இசைவாக முதலில் தேவனை பிரியப்படுத்தவும் அடுத்து விசுவாச குடும்பமாகிய திருச்சபையாரை பிரியப்படுத்தவும் யார் யாருடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறதோ அத்தனை பேருக்கும் தேவ சித்தப்படி என்ன பேசுவது, எப்படி சிந்திப்பது, எப்படி செயல்படுவது என்பவை பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படும். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொண்ட ஆணோ பெண்ணோ அதனாலேயே எல்லா விஷயங்களிலும் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல தந்தை, நல்ல தாய், நல்ல சகோதரன், நல்ல சகோதரி என்ற நற்சாட்சி பெற்றிருக்க முடியாது. ஏனெனில் நாம் முன்னரே பார்த்தபடி கிறிஸ்துவின் நற்செய்தி பணியை இந்த நாகரீகமான சமூகத்திற்கு எடுத்து செல்லும் போது எவ்வளவோ பலவீனர்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று கருதப்பட்டவர்களும் ஆகிய நம்மை தெரிந்து கொண்டு இதைப்போல ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று கருதப்பட்ட மற்றவர்களையும் இந்த தெளிந்த சிந்தையுள்ளவர்களாகும்படி சீர்பொருந்த செய்து கர்த்தருக்கென்று தங்களை முற்றிலுமாக உடன்படிக்கை செய்து ஒப்பு கொடுப்பார்கள். இதன் பிறகு அவர்கள் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளுவார்கள். இதற்கு நேர்மாறாக இவ்வுலக ஆடம்பர செல்வ சிறப்பில் பிறந்தவர்கள் தங்களுடைய சுயநீதியை சார்ந்திருப்பதால் கர்த்தர் காண்பிக்கின்ற நல்ல வழியையோ உதவியையோ ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இம்மாதிரி ஆடம்பர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தமையால் பெருந்தன்மையான கணவராகவோ மனைவியாகவோ பாராட்டுக்குரிய குழந்தைகளாகவோ பெற்றோராகவோ கருதப்படலாம். பாரம்பரியத்தின்படி வருகிற கிறிஸ்தவ பெற்றோருக்கு அவர்கள் மற்ற குழந்தைகளை விட ஞானத்திலும் மேன்மையிலும் சிறந்து விளங்குவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு புதிய சிந்தைக்கு ஒப்புக்கொடாவிட்டால் அவர்கள் விழுந்து போன நிலைமைக்கே தள்ளப்படுவது நிச்சயம். அவர்களுடைய அன்பு, இரக்கம் ஆகியவை வெளிப்படையான தோற்றமாகவே இருக்குமே அல்லாமல் உள்ளான அன்பாக இருக்க முடியாது. உள்ளே சுயநலமாகவும் வெளியே பொதுநல தோற்றமாகவும் வேஷமிடுகிறார்கள். வருங்காலத்தில் அவர்கள் வேஷம் வெளியரங்கமாகி இன்னும் கீழான நிலைக்கு அவர்களை விட்டுவிடும். ஒரு ஆணோ பெண்ணோ ஒழுக்கக்கேட்டிலும் ஞானமற்ற தன்மையிலும் அவனுடைய மனது எவ்வளவு பாதாளமும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் தேவனுடைய சத்தியமும் கிருபையும் அவர்களை விழுந்து போன நிலையிலிருந்து உன்னத நிலைக்கு உயர்த்தும். அவர்களை மற்றவர்களை பார்க்கிலும் பெருந்தன்மை உள்ளவர்களாக, தூய்மை, இரக்கம், மென்மை உள்ளவர்களாக, தயால சிந்தை உள்ளவர்களாக மாற்றும். அவர்கள் எந்த அளவிற்கு இந்த புதிய சிந்தையை தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்று வளர்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த மாற்றம் நிகழும். மனுக்குலத்தின் பொறுப்பற்ற பிரச்சாரமே பொதுவாக தெளிவற்ற மனித சிந்தனையை எடுத்து காட்டுகிறது, பின்வரும் சந்ததிக்கு சுகக்கேடு உண்டாக்குகிறது என்ற விளைவை எண்ணாமல் பின்வரும் சந்ததியை பத்திரமாக பாதுகாப்பதற்காகவாவது நாம் செய்வது சரியா தவறா என்று சிந்திக்காமல் மனுக்குலம் முன்னேறுகிறது. இயற்கைக்கு முரணாக தாழ்ந்த விலங்குகள், கால்நடைகளாகிய ஆடு, குதிரை, நாய் போன்றவைகளை மென்மையான இனமாக முன்னேற்ற அறிந்திருக்கிறார்கள். மனிதனுடைய இயல்பான பகுத்தறிவை எப்படி பயிற்சி எடுத்து பயன்படுத்துவது என்பது குறித்து அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கு விவரிக்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவியானவளோடு விவேகத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3:7. தெளிந்த புத்தியுள்ள ஆவியோடு புருஷர்கள் இந்த ஆலோசனையையும் கேட்டு அதன்படி நடந்தால் மனைவிகள் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் அதிகப்படியான பலுவை சுமக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை வெகு சாந்தத்தோடும் விவேகத்தோடும் நடத்துவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மட்டுமே இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அனைத்துலக மக்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிற காலம் சமீபமாக இருப்பதினால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்துவோடு கூட அவர்களுடைய ஊழியக்காரரும்
மகிமையடையும் காலம் சமீபமாக இருப்பதினால் தேவனுக்கு நன்றி கூறுவோம். அவர்கள் மகிமையடைந்த பின்னர் அனைத்துலக மக்களும் இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன். இத்துடன் தெளிந்த புத்தியுள்ள ஆவி எனும் 10 அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து 11 அத்தியாயத்தினை பக்கம் 349 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.